ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு ப்ரோ 30,000 நல்ல லேப்டாப்பாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு, அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 5 லேப்டாப் வந்து சொல்ல போகிறோம். ஒரு 30,000 பார்த்தீங்கன்னா லேப்டாப் கண்டுபிடிக்கிறது நிறையா லேப்டாப் வந்து இருக்கு. அதில் பெஸ்ட்டாக இந்த லேப்டாப் தான் நல்லாயிருக்கும்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 லேப்டாப் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நார்மலாக 30,000 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு சூப்பர் 5 லேப்டாப் தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற லேப்டாப் என்ன பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியாபேட் 330. இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.2 kg. பேட்டரி பேக்கப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 watts வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்கிறாங்க. இதை சார்ஜ் பண்ண 45 watts அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசின் 5 குவாட் கோர், இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 GB. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இம்பில்ட்டாக மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDMI போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4-in-1 கார்ட் ரீடர் SD அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் இல்லை. இதோட டிஸ்பிளே சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.6 inch HD LED பேக்லிட் ஆன்டி கிரெயில் TN டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இம்பில்ட்டாக ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மைக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டல் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா டாப்ளே ஆடியோ சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோஸ் தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து டோஸ் எப்படி விண்டோஸ் 10 மாற்றுறதுன்னு தெரியும். நீங்கள் அதை மாதிரி போய் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த லேப்டாப்க்கு போகலாம். அடுத்த லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியாபேட் 3. இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.85 kg. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான். ப்ரீ இன்ஸ்டால்டாக அவங்களே கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 9.6 hours. இதை சார்ஜ் பண்ண 65 watts ஏசி அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆல்த்தான் டியூயல் கோர் இந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB. அப்புறம் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இம்பில்ட்டாக மைக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மொத்தம் 3 USB போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு HDMI போர்ட் வந்து இருக்குது இதில். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 15.6 inch HD LED பேக்லிட் ஆன்டி கிரெயில் TN டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதோட ரெசல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1366x768 pixel. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதான். இதில் பார்த்தீங்கன்னா மைக்கும் இருக்குது ஸ்பீக்கரும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 1.5 watts ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டாப்ளே ஆடியோ வந்து கொடுக்குறாங்க. இப்போ நாம் பார்க்குற லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஆன்லைன் கிளாஸ் லிசன் பண்ண வேணால் நீங்கள் வந்து இதை வாங்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்னால் ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாமல் ஏதாவது டைப்பிங் பவர் பாயிண்ட் PPT அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கேமிங்க்கு இல்லை எடிட்டிங் ஹெவி எடிட்டிங்லாம் நீங்கள் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் போகணும். 30,000 கீழே இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். இதான் நீங்கள் PPT ரெடி பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம், அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் லிசன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சூப்பர் லேப்டாப்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த லேப்டாப் போகலாம். அடுத்த லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசூஸ் கம்பெனிலேருந்து இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட வெயிட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 1.90 kg. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 6 hoursன்னு சொல்லியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 33 watts ஏசி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டலோட பென்டோனியம் கோட்கோர் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான். ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுக்குறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா மூணு யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது, அப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் ஹெச்டி எல்இடி பேக்லிட் ஆன்டிக்ரேல் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனும் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிக்லெட் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை நீங்கள் வாங்கணும் இல்லை இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேப்டாப் வந்து கொடுத்துருக்கேன், 20,000 ருபீஸ் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 4 லேப்டாப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லேப்டாப்பை சூஸ் பண்ணி அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வேணுமோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை சூஸ் பண்ணி கீழே ஒரு ரெண்டு லிங்க் இல்லை 4 லிங்க் வந்து இருக்கும், அதில் உங்களுக்கு என்ன லேப்டாப் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அதை பற்றி ஒன்று நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த லேப்டாப்புக்கு போகலாம். அடுத்த லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் இன்ஸ்பிரேஷன் 15 3000 APU DUAL Core A9. இந்த லேப்டாப் தான். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீ இன்ஸ்டால்டாக விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்றாங்க. இதோட டிஸ்பிளே சைஸோடனு பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் ஹெச்டி எல்இடி பிளாக் லிஃப்ட் ட்ரூ லைஃப் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் பேட்டரி பேக்கப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ் ஏசி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பிராண்டு பார்த்தீங்கன்னா AMD. ப்ராசஸர் நேம் பார்த்தீங்கன்னா APU DUAL Core A9 ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 TB, ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா AMD ரேடியன் R5 கிராஃபிக் கார்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மைக் வந்து இம்பில்ட்டாகவே இருக்குது. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 kg. சேர்றா ஏன்டா எந்த லேப்டாப்புக்கு ரேட்டு சொல்லன்னு கேட்டிங்கன்னா, ரேட் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், அது பார்த்தீங்கன்னா என் கையில் இல்லை. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற லேப்டாப், எல்லா லேப்டாப்போட 30,000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த லேப்டாப்பில் வேணும் இல்லை இதை பற்றி ஒன்று நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இதை வச்சு கேம் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேம்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட முடியாது. இப்போ வந்து நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ்க்குலாம் ஒரு சூப்பர் லேப்டாப்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 55,000க்கு லேப்டாப் 55,000க்கு லேப்டாப் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே இருக்குது. அந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லேப்டாப் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் லேப்டாப்புக்கு போகலாம். லாஸ்ட் லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியா பேட் S145. இந்த லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா 21,000க்கு இருக்குது. இது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,000. நீங்கள் வந்து 21,000ல இருக்கிற லேப்டாப் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சேம் இங்கே இருக்கிறது எல்லாமே அதே ஃபியூச்சர்ஸ் தான், ஆனால் ப்ராசஸர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மைல்டான ஃபீச்சர்ஸ் தான் மாற்றிருப்பாங்க. அது வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி பேக்கப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 hours பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Ryzen 3 டூயல் கோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 21,000ல் A6 டூயல் கோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிராஃபிக் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD ரேடியன் Vega 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக விண்டோஸ் 10 தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 3 யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் ஃபுல் HD LED பேக்லிட் ஆன்டிக்ரெயில் TN டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்கும் இம்பில்ட்டாக இருக்குது, ஸ்பீக்கரும் இம்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல லேப்டாப்புன்னு சொல்லலாம். இதிலே பார்த்தீங்கன்னா வெப்கேமும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நான் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன லேப்டாப் வந்து வாங்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லா லேப்டாப் இந்த 5 லேப்டாப் பார்த்தீங்கன்னா 30,000
ருபீஸ்க்குள்ள நல்ல லேப்டாப் தான். இப்போ தான் உங்களுக்கு 20,000 ருபீஸ்க்குள்ள நல்ல லேப்டாப் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளேஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை 20,000 ஏதாவது நல்ல லேப்டாப் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். 20,000, 30,000, 40,000 அப்புறம் 55,000 அது மாதிரி 1,00,000 வரைக்கும் நல்ல லேப்டாப் வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொன்று வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வீடியோஸ், அன்பாக்சிங் இன்டர்வியூ வீடியோஸ், அன்னோயிங் ஃபேக்ஸ், இதை மாதிரி இன்னும் டெக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆனால் யாரெல்லாம் டெக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. லெட்ஸ் லேர்ன் சம்திங் எவ்ரிடே.